எபிரேயர் 12:1-3 எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எபிரேயர் 12:1-3 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவமானத்தை கன்சிடர் பண்ணல. சிலுவையில் தொங்குறாரு, அந்த அவமானத்தை அவர் கன்சிடர் பண்ணல. அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, சிலுவையில் வரக்கூடிய பாடுகள், சிலுவை பாடுகள் அதெல்லாம் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு முறை முன்னால் அந்த குத்துச்சண்டை வீரர் முகமது அலிட்ட கேட்டாங்க, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ். அவர் சொன்னார், ஸ்வெட் டியர்ஸ் அண்ட் பிளட். அவருடைய சக்சஸுடைய சீக்ரெட் என்ன? ஸ்வெட், வேர்வை, டியர்ஸ் கண்ணீர், பிளட் ரத்தம். சும்மா சாம்பியன் ஆக முடியுமா? அடிபடுது, ரத்தம் வருது, கண்ணீர் வருது, வேர்வை வருது. அந்த வேர்வை கண்ணீர் ரத்தம் தான் வெற்றி கிடையாது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கு, ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நாட் அவுட் பேட்ஸ்மேன் 3 நாள் அந்த வெயிலில் நின்று விளையாடுறோம். டெஸ்ட் மேட்ச் 3 நாள் வெயிலில் நின்று விளையாடுறோம். அடுத்த 2 நாள் ஃபீல்டிங், 5 நாள் வெயிலில் இருக்கான், அதனால் கேலரியில் உட்கார முடியாது. பிரியமானவர்களே, மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ். அப்போ அந்த அவார்டு வேண்டும் என்று சொன்னால் 5 நாள் வெயிலில் இருக்கணும், அடிபடும், ஓடணும், கீழே உழணும், முட்டி தேயும். அந்த தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு விளையாடுறான். ஒரு பால் விட்டானே வெளியேந்து திட்டுவான், ஏய் ஏண்டா நீலாம் என்னத்துக்கு வேண்டாம் வெளியே, அப்படி அங்கே வேணுமோ பெரிய பிளேயர் மாதிரி கத்துவாங்க. பிரியமான பிறகு தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அந்த பாடுகளை எப்படி ஒரு வீரன் என்ஜியர் பண்ணுறானோ, எப்படி அந்த வேர்வை ரத்தம் கண்ணீர் சிந்த அவன் ஆயத்தமாக இருக்கிறானோ, இவர் தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அந்த சிலுவை பாடுகளை சகித்தார். வாசிங்க 3வது வசனம், ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாத படிக்கு. அப்படி அவர் சகித்தார். அதனால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி, லெஸ்ட் யூ ஆர் வியரி அண்ட் ஃபெயிண்ட் இன் யுவர் சோல், என்ன பச்ச அப்படின்னு உங்கள் ஆத்துமாக்களில் நீங்கள் சோர்ந்து போகாதபடி, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த
அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. பாவிகளால் தமக்கு விரோதமாக செய்யப்பட்ட விபரீதங்கள் எதுக்கு? உங்கள் சைக்கி, உங்கள் மனம், உங்கள் உள்ளம் நமக்கு விரோதமாக செய்யப்படுகிற அநேக காரியங்களால் சோர்ந்து போயிடக்கூடாது. அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அவர் எப்படி தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு இந்த சிலுவையை சகித்தாரோ, அதே போல் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்களில் உங்களுடைய ஆத்மா இழைப்புள்ளதாக வியரி ஃபெயிண்டிங், அவரையே கன்சிடர் பண்ணுங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, கவனித்து பாருங்க. கொஞ்சம் அக்கு வேற ஆணி வேற பிரித்து பாருங்க. மெடிடேட் டீப்லி ஆன் ஹிம். அப்படியே உட்காந்து தியானம் எப்படி இதை சகிச்சார்? மெடிடேட் டீப்லி ஆன் ஹிம், கீப் யுவர் மைண்ட் ஆன் ஒன் ஹூ சஃபர் ஆன் த க்ராஸ். அந்த சிலுவையில் இத்தனை பாடுகளை சந்தோஷமாக சகித்தார் ஒரு 32 வயது பையன். அடிக்கடி சொல்லுவார் ஏசு ஏசு என்று சொன்னால் ஒரு 32 வயது பையன். எப்படி இந்த பாடுகள் எல்லாம் அவர் சகித்தார், சந்தோஷமாக சகித்தார், அதை கன்சிடர் பண்ணுங்க. பிரியமானவர்களே, வெள்ளிக்கிழமை மாலையில் இருக்கஞ்சேரி சிலுவை தியான கூட்டங்களில் பேசும்போது இந்த சத்தியத்தை குறித்து கர்த்தர் தெளிவாக பேசினார். அந்த வேளையிலேயே ஞாயிற்றுக்கிழமை அதை நம்முடைய சபையில் பேச வேண்டும் அப்படின்னு நேற்று அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து அநேக வசனங்களை, அநேக குறிப்புகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். சிலுவையில் மறித்த அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். நம்ம சபையில் நடந்த ஒரு சின்ன குட்டி நிகழ்வு பல முறை இங்கே சொல்லியிருக்கிறேன். எருக்கஞ்சேரிலையும் அந்த நிகழ்வை நான் சொன்னேன். இன்னொரு முறை அந்த நிகழ்வை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். சில புதிதாக வந்திருப்பீர்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இளம் தம்பதியார், இதே இடத்துல தான் ஒரு இளம் தம்பதியார் அந்த இடத்துல வந்தாங்க. அப்போ அந்த சகோதரி கொஞ்சம் அழுது கொண்டு, பாஸ்டர் எங்கள் மாமியாரோட வாழவே முடியாது, பாஸ்டர் எங்களால் அங்கே இருக்கவே முடியாது பாஸ்டர், ரொம்ப உடஞ்சி போய். அந்த கணவனும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள மகன் மனுஷன், மனைவிக்கு சப்போர்ட் பண்ணி சொல்ல உண்மைதான் பாஸ்டர், எங்கள் அம்மாவோட எங்கள் யாருமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, எங்கள் சிஸ்டர்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது பாஸ்டர் அப்படிங்கிற. அப்போ நான் அந்த சிஸ்டர் அவங்க பிள்ளை எழுந்தார், அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏம்மா உங்கள் மாமியார் நான் அடித்தாங்களாம்மா? இல்லாங்க. முடிய துப்புனாங்களா? சே அதெல்லாம் இல்லைங்க. முடிய பிடிச்சி இழுத்தாங்களா? சே அப்படிலாம் இல்லைங்க. ஏம்மா நடுவீட்டில் விட்டு துணியெல்லாம் உறிஞ்சாங்களாம்மா? சீச்சி என்னங்க, அதெல்லாம் இல்லைங்க. என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு தானே சபையில் பாடினேன், ஏசு தாங்கி என துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதன்னு, இதெல்லாம் வர்றதுக்காக ஜபிக்கிறேன் போன்னு. இப்போ என்கிட்ட ஜபத்துக்கு வரும் ஜாக்கிரதையாக இருங்க, இதெல்லாம் வர்றதுக்காக ஜபிக்கிறேன் போன்னு. என்ன பண்ணிட்டாங்க? முடிய பிடிச்சி எடுத்தாங்களா? இல்லை. மூஞ்சில் துப்புனாங்களா? இல்லை. அடித்தாங்களா? இல்லை. நடுவீட்டில் விட்டு துணியை உறிஞ்சாங்களா? இல்லை. என்ன புரிஞ்சிச்சோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் மாமியாரோட நல்லா இருந்தாங்க. பிரியமானவர்களே, கடைசி வரைக்கும் மம்மி மம்மி மாமியார், மம்மி 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 மம்மி, அதுக்கு முன்னால் அம்மி அம்மி அரைச்சி எடுத்துருப்பாங்கல்ல. பிரியமானவர்களே, பெரிய அப்படிப்பட்ட சூழ்நிலை வர வேண்டும் என்றல்ல, ஆனால் இயேசு தாங்கின துன்பங்கள். நேற்று உட்காந்து கொஞ்சம் எனுமரேட் பண்ணேன், நம்பர் போட்டேன். அநேகருக்கு 3 காரியங்கள் பிரியமல்ல, அவருடைய இதயத்தை கிழித்த, இதயத்தை நொறுக்கும் பாடுகள். 2வது சரீரத்தை கிழித்த பாடுகள், இதயத்தை நொறுக்கும் பாடுகள், சரீரத்தை கிழித்த பாடுகள். 3வது கீழ்ப்படுதலின் பாடுகள். சரி, எவ்வளோ சீக்கிரமாக பார்க்கலாம். 1வது வாசிங்க, மத்தேயு 26:48. Matthew 26:40. அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன் தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். ரபி வாழ்க, Cheers, Hail! அப்படின்னு வந்து காட்டி கொடுக்க வந்து முத்தம் செய்கிறான்.
இதை குறித்து தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது சங்கீதம் 41:9 வாசிங்க. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவன், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், உயிருக்கு பிராண சிநேகிதன் என்று சொன்னா உயிருக்கு உயிரான நண்பன், அவனை உயிராகவே நினைச்சேன். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவன், அவனை நம்பி எல்லா பர்சனல் மேட்டரும் பேசிட்டேன், ரொம்ப அவனை நம்பினேன், எல்லாத்துக்கும் அவனை நம்பினேன். நான் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாக, ஒன்னா ஹோட்டலுக்கு போவோம், ஒன்னா சாப்பிடுவோம், எங்கள் வீட்டில் அவனை உட்காரச்சு சாப்பாடு போடுவேன், என் கூட மேஜில் உட்காந்து சாப்பிடுவான். பிரியமால் என் உயிருக்குயிரான நண்பன், என் நான் ரொம்ப நம்பினேன், என் கூட சாப்பிட்டவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான், என் மேலே தன் குதிங்காலை தூக்கினான். வருங்க வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க. நான் என்ன அனுபவித்ததெல்லாம் சொல்லலன்னா நிறைய கதை சொல்லலாம். எவ்வளவோ அவங்கள நேசித்த முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை விட்டு விலகி போயிருக்கிறாங்க. கதை கதையாக சொல்ல எந்த முகாந்திரமும் கிடையாது. என்னுடைய பிராண சிநேகிதர், பிரியமானவர்களே, நான் அதிகமாக நேசித்து எனக்கு அதிகமாக உதவியாக இருந்த ஒருவர், அவருக்கு ஒரு ஐஸ்கிரீம் பிடிக்கும், அந்த ஐஸ்கிரீம் அவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி 150 கிலோமீட்டர் அவரை டாக்ஸியில் கூட்டு போனேன். ஆனால் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், அவ்வளோ தூரம் அவர் நேசித்தேன். பெருமைக்காக சொல்லலை, ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர் பிரிய வேண்டியதாக போச்சு. நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், சோர்ந்து போகாதீங்க. நேரம் ஆகிறது, குறிப்புக்கு போகிறேன். ரெண்டாவது Mark 14:50 வாசிங்க. அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு சூழ்நிலை வரும், துரோகம் நம்பர் 1, ரெண்டாவது எல்லாரும் நம்மளை கைவிடுவாங்க. எல்லாரும் விட்டு ஓடி போனார்கள். Matthew 26:56 இருக்கும், சீஷர் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள், சீஷர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். Mark 14:51-52 இருக்கும். ஒரு பொதுவாக சென்னையில் சொல்ல நேரம் கிடைச்சி போயிடுறேன், சென்னையில் சொல்லுவோம் துண்ணை காத்து, என்ன துணியை காணும் துண்டை காணும் ஓடி போனான்பாங்க. அதே போல் இந்த வாலிபன், பிரியமானவர்களே, வாசித்திருக்கலாம். 51, ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன் மேல் போர்த்து கொண்டு அவன் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள், அவன் தன் துப்பட்டியை போட்டு விட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். அப்படிதாங்க நிறைய பேர் நம்மளை விட்டு ஓடி போவாங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு பரிசுத்தம் என்கிட்ட வந்து சொன்னார், அவங்க சபையில் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஐயா, ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் சபையை விட்டு போயிட்டாங்க, எல்லாரும் சபையை விட்டு போயிட்டாங்க. அதே பெரிய பரிசுத்தவானவர், சில ஞாயிற்றுகள் லாசரஸ் ஐயா மாத்தூர், சில வாரங்கள் வெறும் கோயில், அவர் தனியாக முழங்கால் போட்டு பாட்டு பாடுவார், பிரசங்கம் ஃபுல்லாக பண்ணுவார், வெறும் கோயில், ஒரு ஆள் கிடையாது. அவருடைய சொந்த உடன்பிறப்புகள் அவருக்கு உதவியாக இருந்தவங்க அவங்களும் சபை விட்டு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் நான் தான் துணையன்னு நயன்துரை சொன்னவன் நட்டாட்டில் விட்டார் ஐயா என்றுரையே. கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் டைலாக் பேசினாங்க, ஆ நாங்கள் போக மாட்டோம், யார் போனாலும் நாங்கள் போக மாட்டோம். இந்த டைலாக் பேசினாங்க, அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்தில் துண்டக்கான துணியக்கான ஓடி போயிடுவான். மூன்றாவது Matthew 26:59 குறித்து கொள்ளுங்க, 59 Matthew 26:59 பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார். பொய் சாட்சி தேடினார்கள், ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் அநேகர் பொய் சாட்சி சொல்லுவாங்க. உங்க ஆபீஸ்ல பொய்யா உங்களுக்கு விரோதமா சொல்லுவாங்க. வீட்டில் நடக்கும், வீட்டில் நடக்கும், மாமியார் மகன் டேபனை பற்றி பொய்யா சொல்லுவாங்க, பொய்யா சொல்லுவாங்க. அப்படி பொய்யா சொல்றதுக்கு ரெண்டு பேரை செட் பண்ணுவாங்க, அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரியை செட் பண்ணுவாங்க. யாரை பற்றி? உங்களை பற்றி பொய்யா மகன்கிட்ட சொல்லணும், மனைவி பற்றி கணவன்கிட்ட பொய்யா சொல்லணும். வேலை ஸ்தலத்தில் நடக்கும்,
ஊழியங்களில் நடக்கும், குடும்பத்தில் நடக்கும். பொய்யா சொல்லுவாங்க, அதுக்கு ஆட்களை செட் பண்ணுவாங்க, பைசா கொடுப்பாங்க. செஞ்சாங்கல்ல, சொந்து பகாதீங்க. இதெல்லாம் சகித்து அவரை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான்காவது வாசிங்க, இது ரொம்ப வேடிக்கையானது. 14 மார்க் 14:54. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோட கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து தாங்க முடியுமாங்க? இது என்ன அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, என் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. என் சீஷன் வெளியே உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். அது ஒன்றும் பெரிய பனி பெய்கிற குளிர்காலம் இல்லை. ஏன்னா பஸ்கா பண்டிகை ஆபி மாதத்தில் வரும். ஆபி மாதம் கிட்டத்தட்ட இந்த மார்ச் ஏப்ரல் ஒட்டி தான் வரும். இரவில் குளிர் இருக்கும், ஆனால் அது பயங்கரமான குளிர் இல்லை. அங்கே ஆசாரிகள், பிரதான ஆசாரிகள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த குளிர், அங்கே வெளியே இருக்கிற சோல்ஜர்ஸு வேலைக்காரங்க தான் கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட இருக்கிறவன் நம்ம வேதனைப்படும்போது ஜாலியாக உட்காந்து குளிர் காய்ந்து கொண்டிருப்பான், அதையும் தாங்க கிருபை வேண்டும். சரி, ஐந்தாவது மத்தேயு 26:69 வாசிங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று சொல் எல்லோருக்கும் முன்பாக மறுதளித்தான். அழக வாசித்தார் இந்த டயலாகோட, நீ சொல்றது எனக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு மறுதளித்தான். டினை பண்ண, உங்களோடு கூட இருந்தவன் உங்களை தெரியாதுன்னு டினை பண்ணுவான். 73 வசனம் வாசிங்க, 6 குறிப்பு. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுரு முன்னிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பிரியமானவர்களே, சத்தியமாக எனக்கு அவரை தெரியாதுப்பா. எப்படி சபிச்சிருப்பான்னு யோசித்து பார்த்தாங்க. போடல, நான் பேதுரு கொடுத்து குறைச்சி சொல்லலை, இருக்கிறத யோசித்து பார்த்து எப்படி சபிச்சிருப்பா. அவர் நாசமாக போட்டோம், அதை கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, அவருக்கு சனியை வரட்டும், எப்படி சபிக்கிறான், அவர் நாசமாக போட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம கூட இருக்கிறவங்க மறுதளிக்கிறது மாத்திரமில்லை, நம்ம நாசமாக போட்டுன்னு சபிப்பாங்க. சில மணி நேரத்துக்கு முன்பாக சீசனாக இருந்தவன், கூட சுற்றிக்கிட்டு இருந்தவன், உள்ளிட்ட பெரிய லீடர் மாதிரி இருந்தவன், ஏதோ மறுதளித்தாங்க புரியுது, சபிக்கிறான் அவரை. ஹி பிகேன் டு ஸ்வ கர்ஸ். நாசமாக போட்டு எனக்கு என்ன நினச்சி, எனக்கு தெரியாது யார் அவர். அது மாத்திரமில்லை, 7 வாசியங்கள், யோவான் 19:19 வசனம். இது ரொம்ப முக்கியமானது. பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன், ஜப ஆலயங்களிலேயும் யூதர் எல்லோரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன், அந்த அந்தரங்கத்தில் நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். இப்படி அவர் சொன்னபோது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேனையாகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். ரொம்ப ஒரு வேதனையான ஒரு சம்பவம். நம்ம தகுதியாய் பேசும்போது தகாததாய் எண்ணப்படும். When we speak something good, that is considered to be evil.
இப்போ சட்டம் அறிந்தவர்கள் இதை புரிந்து கொள்வீங்க, நீதிமன்றத்தில் பணி செய்தவர்களுக்கு புரியும். குற்றம் சாட்டப்பட்டவன்ட்டே போய் நீ இப்படி குற்றம் செய்தியான்னு கேட்கக்கூடாது. ஆமாம் ஆமாம்பா இல்லைம்பா, அதை வச்சு நம்ம ஒரு தீர்ப்புக்குள்ள வர முடியாது. அப்போ என்ன செய்யணும், சாட்சிகள்கிட்ட தான் கேட்கணும். இதான் நீதிமன்ற மரபு. குற்றம் சாட்டப்பட்டவன்ட்டே போய் நீ திருடுனியா, நான் திருடலாம்பா. சரி இப்போ அவன் திருடலையா விட்டுருங்கன்னு சொல்ல முடியுமா? யார்கிட்ட கேட்கணும், மற்றவங்ககிட்ட கேட்கணும். அவன் திருடுனதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, போலீஸ் அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு, எப்படி நீங்கள் இந்த கன்க்ளூஷனுக்குள்ளே வந்தீங்க, அவனை எப்படி நீங்கள் சார்ஜ் ஷீட் பண்ணீங்க, இதானே கேட்கணும். இப்போது பிரதான ஆசாரியர் அங்கே ஒரு நீதிபதி மாதிரி உட்காந்துட்டு ஏசிட்ட கேட்குறாரு, உன்னுடைய போதகம் என்ன, நீ என்ன டீச் பண்ணினாய் அப்படிங்கிறார். ரொம்ப சட்ட ரீதியான ஒரு நல்ல பதிலை இயேசு சொல்லுகிறார். நான் என்ன டீச் பண்ணேன்னு ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க, நான் ஒன்றும் ரகசியமாக யாருக்கும் சொல்லலையே, நான் பப்ளிக்கில் தானே பேசினேன், நான் என்ன பேசுனேங்கிறத மற்றவங்கிட்ட கேளுங்க, நான் என்ன பேசுனேங்கிறத மற்றவங்கிட்ட கேளுங்கன்னு சொன்னார். இதில் என்னங்க தப்பு இருக்குது, ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னார், ஒரு லீகல் பாயிண்ட் சொன்னார். தன்னை அவர் ப்ரொடெக்ட் பண்ணலை, நான் என்ன சொன்னேங்கிறத மற்றவங்கிட்ட கேளுங்க. என்னடா இப்படியா பேசுகிறேன்னு சொல்லி ஒருத்த படார்னு கண்ணத்தில் அடிச்சிட்டான். இயேசு தாங்கின துன்பம், நல்ல ஒரு மெதட சொல்கிறாரு, அது தகாததாய் தவறாக எண்ணப்படுகிறது. என்ன தப்பாக சொல்கிறார் அவர், அது கடிச்சாங்க அவரை. ரொம்ப வேதனைங்க பிரியமானவர்களை கற்று பார்த்தீங்க. எட்டாவது நிறைய அப்படி பார்த்தேன், எப்படி இருக்கும் அவருக்கு அந்த நேரம். மற்ற 27:1 வாசிங்க. விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி எப்பாவது கண்ட ஆலோசனை பண்ணுவாங்க. என்ன எப்படியா வேலையிலேருந்து எடுத்தவன் என்ன செய்யலாம், ரொம்ப பண்ணுறான், இவன் வச்சு நமக்கு மேலே ஏதாவது பிரச்சனை ஆயிடுவேன், எப்படியாவது வேலையிலேருந்து எடுத்துடணுமே, உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவார். குடும்பத்தில் ஆலோசனை பண்ணுவார்கள் நமக்கு விரோதமாக, ஊழியத்தில் நமக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுவார்கள், 4 பேர் உட்காந்து பேசுவாங்க, எப்படியாவது உன்னை கழட்டி விட்டுறணும், நடக்கா இல்லையா, ஆத்மாவில் சொல்லு போயிடாதீங்க, என்ன இப்போ இப்படி கண்ணுக்கானு எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறாங்க, என்னை விட்டுட்டு போக பார்க்குறாங்க, என்னை கழட்டி விட பார்க்குறாங்க, சோர்ந்து போகாதீங்க, இந்த இயேசுவை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். சரி 9வது Mark 15:9 வாசிக்கிறோம். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. பிரியமானவர்களே, இவங்க யூதர்கள், இயேசு யூதன், ஒரு இனப்பற்று இருக்கும் நம்ம ஊருக்காரு, நம்ம ஏனோ நம்மை ஆளுகிற நம்மை அடக்குகிற ஒரு ஆதிக்க சக்தி ரோமர்கள். ரோமர்கள் இன்றைக்கு இந்த யூதனாகிய இந்த இயேசுவை பொறாமையினால இவனை வளர விடக்கூடாது, இவன் நமக்கு கெடுதி, நம்ம பிஸ்னஸுக்கு கெடுதி, அந்த நம்ம வித்துக்கிட்டு இருந்த ஆறுகளெல்லாம் அடித்து விரட்டிட்டான், இவன் நம்ம மக்களெல்லாம் அவன் பக்கம் திருப்புறான், இவன் இருந்தால் கெடுதி அப்படின்னு பொறாமையினால இவருடைய சொந்த ஜனம் இவரை பிலாத்துட்டு ஒப்பு கொடுக்குறாங்க, அந்நியன்ட்டு ஒப்பு கொடுக்குறாங்க. அவன் சொல்கிறான், ஏன்பா இவனை ஒன்று என்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற. ஏதோ மத ரீதியாக பிரச்சனை இருக்குமானா நீங்கள் கோயிலில் வச்சு பார்த்துக்கோங்க, எதுக்கு இதை ஏன்ட்ட கொண்டு வரீங்க அப்படின்னு அந்த ஆளுநர் கேட்குறார். பிரியமானவர்களை தங்களுடைய சொந்த யூதனை பொறாமையினால போய் அந்நியன்ட்டு ஒப்பு கொடுக்குறாங்க. இவங்களே கூட தண்டிக்கலாம், ஏதோ மத ரீதியாக பிரச்சனை இருக்குமானா அவங்க மத ரீதியாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் அவர் எப்படியாவது சிலுவையில் அரைஞ்சி அவமானப்படுத்தி கொள்ளணும், சிலுவையில் அரைஞ்சி அவமானப்படுத்தி கொள்ளணும். அது வந்து கவர்னர் தான் அதுக்கு உத்தரவு போட முடியும் அப்படின்னு கவர்னர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. நடக்குங்க, நடக்கு, வாசிங்க. 10வது பார்ப்போம், மற்ற 27:21 மற்ற 27:21
தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். அநேக சூழ்நிலையில நம்மை விட பரபாஸ் வேணும்னு சொல்லுவாங்க. நினைக்க முடியுமா? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், குருடனுக்கு பார்வை கொடுத்தார், ஊமையினை பேச வைத்தார், முடவன் எழும்பி நடந்தான், தரித்திரருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆதிக்க சக்தியின் கரங்களிலிருந்து, அடக்குமுறையிலிருந்து சென்னங்களை விடுவித்தார். பல்லவர் அர்ஜுனன் என்னன்னு சொன்னார், அது புசிப்பும் குடிப்பும் அல்லார். அந்த சட்ட திட்டங்களால் ஒடுக்கப்பட்டவர்கள், மதவாத சக்தியினால் ஒடுக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு விடுதலை சொன்னார். இன்னைக்கு அதே ஆட்கள் இந்த இயேசு சிலுவையில் அறையும் பரபாஸ் எங்களுக்கு விடுதலையாக்கும். எங்களுக்கு யார் வேணும்? பரபாஸ் வேணும். பரபாஸ் வேணும். யாருக்காகவோ எனக்கு அவங்க தான் வேணும், நீ வேண்டாம், நீ கேடு கட்டு போ சொன்ன தாங்க முடியுமா? உங்களுக்காக பாடுபடுகிற, உங்களுக்காக தன் உயிரை கொடுக்கிற, உங்களுக்கு எல்லாம் நன்மை செய்த அந்த மனைவி வேண்டாம், என் இன்னொருத்தி வேணும் அப்படின்னு சொன்ன அந்த மனைவி தாங்கிடுவாளா? ஏசு நிற்கிறாரு, 32 வயசு பையன், ஒரு தப்பு மனதில் நன்மை செய்கிறவரையாக சுற்றி தெரிந்தார். இந்த இயேசு வேண்டாம், பரபாஸ் வேணும், எப்படி அவர் மனசு கிழிஞ்சிருக்கும்? அவரை கொஞ்சம் சிந்தித்து கொள்ளுங்கள். அதுவும் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. 12வது பிரியமானவர்களே, வேகமாக கடந்து போகிறேன். 27, மற்ற 27:44, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். லூக்கா 23:39-13. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். நிந்திப்பார்கள், இகழ்ந்தார்கள். 14:14 மத்தேயு 27:40. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். நிந்தித்தார்கள், இகழ்ந்தார்கள், தூஷித்தார்கள், இதெல்லாம் இதயத்தை நொறுக்கிய பாடுகள். தூஷிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க. ஏசாயா 53:3 வாசியுங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் குறிப்பை சொல்லிப்பார். அசட்டை, அவர் சட்டை பண்ண பொருத்தவே நினைக்கல, அவர் அசட்டை பண்ணப்பட்டார். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், சொந்த ஜனத்தால் புறக்கணிக்கப்பட்டார். 16, துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். 17, அவரை பார்த்துட்டு மூஞ்ச திருப்பிக்கிட்டோம். அவரை பார்த்துட்டு யோபி கஷ்டப்படுறாரே, நோக்கி பார்க்கறதுக்கு பதிலாக மூஞ்ச திருப்பிக்கிட்டோம். அவர்பட்ட பாடுகளை விவரித்து கொண்டே போக நேரம் இல்லை. ரொம்ப முக்கியமானது 18வது, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். 18, we didn't consider. உங்க வீட்டில் இருக்கீங்க, எல்லாரும் குடி குடி பேசுறாங்க, உங்களை கன்சிடரே பண்றதில்லை, கொஞ்சம் கூட உங்களை ஒரு எண்ணம், உங்க மேல ஒரு எண்ணமே இல்லை. தாங்க முடியுமா? தாங்கின் அவரை நினைத்து கொள்ளுங்கள், தாங்கின் அவரை நினைத்து கொள்ளுங்கள். 19,
பிரியமானவர்களே, 53:4 வாசியுங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இவ்வளவு நாளுக்கு பாடு இருக்கு, இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவருக்கு ஏதோ தப்பு இருக்கும், இல்லைன்னா ஆண்டவர் இப்படி கைவிடுவாரா? இவர் செஞ்சதுக்கு தான் இவர் அனுபவிக்கிறாரு, தேவனால் அடிபடுறார் இவர். நம்ம ரொம்ப நல்லவர் நினைச்சோம், ஆனால் இவருக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு பாடுகள் எல்லாம் வருவதற்கு காரணம், இவர் தேவ நிந்தை உள்ளவர், தேவனால் இவர் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினைச்சோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு குறிப்பு கூட, அவர் எல்லாராலும் பரியாசம் பண்ணப்பட்டார். எல்லாராலும் அவரை பரியாசம், எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணுறாங்க. பிரியமானவர்களே, சிலுவையில் அறையப்பட்ட கள்ளம் பரியாசம் பண்ணுறான், அவர் மேலே துப்புனாங்க, அடித்தாங்க, சோல்ஜர்ஸ் அவரை பரியாசம் பண்ணுறாங்க, அங்கே போகிற வர்றவன்லாம் அவரை பரியாசம் பண்ணுறான், ஆயக்காரர் அவரை பரியாசம் பண்ணுறாரு, ஏறது அவரை பரியாசம் பண்ணுறாங்க. யோசித்து பார்த்தீங்க, யாருங்க அவரை பரியாசம் பண்ணலை? கேலி பண்ணுறாங்க, மாக்கிங், ரிவைலிங் அச்சிங் அப்படின்னு போடுறோம், வர்றவன் ஆனேவாள் ஜானேவாள். பாருங்க யாரெல்லாம் பரியாசம் பண்ணாங்க, ஆசாரியர், பிரதான ஆசாரியர், எல்லாம் ஊழியக்காரங்க, தேவ ரிலீஜியஸ் பீப்புள். நீ பாடுபடும் போது, வேதனைப்படும் போது கேலி பரியாசம் பண்ணுறாங்க. வேற யார் பரியாசம் பண்ணா? போர் வீரர்கள் பரியாசம் பண்ணுறாங்க. வேற யார் போன பரியாசம் பண்ணா? என் கூட சிலுவையில் அறையப்பட்டவங்க என்ன பரியாசம் பண்ணுறாங்க? வேற யார் பரியாசம் பண்ணா? அந்த ஏறது ராஜா என்ன கேலி பண்ணிட்டான். வேற யார் என்ன பரியாசம் பண்ணா? போறவன் வர்றவங்கெல்லாம் தலையை தூக்கி பரியாசம் பண்ணுறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. வேதனை வழியாகத்தான் நம்ம கடந்து போகணும், அவரும் கடந்து போனால். ரொம்ப முக்கியமான ஒன்று, ஏசாயா 53:8 வாசியுங்க. ஏசாயா 53:8, இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, ரொம்ப ஒரு வேதனையாக அவருடைய இருதயத்தை கிழிச்சது, கிழிச்சிருக்கும் நம்ம இருதயத்தை கிழிக்கிறது. நீதி நியாயம் எடுபட்டு போகும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஏசியில் இருக்கும்போது அவருடைய அந்த நீதி விசாரணையில் மீறப்பட்ட 32 விதிமீறல்கள், 32 விதிமீறல்கள் குறித்து நான் பேசியிருக்கேன். இப்போ அதை எடுத்தேன்னா அது இன்னொரு 32 பாயிண்ட் ஆயிரும். 32 விதி மீறல்கள். ஆனால் ஒரு லா படித்தவன் என்றல்ல, கொஞ்சம் லா தெரிந்தவன் என்ற நிலையில், அந்த நைட்டு அந்த விசாரணையில் 32 விதி மீறல்கள் இருந்தது. அதில் ஒரு விதி மீறல் அங்கே பார்க்குறோம், அவர் இடுக்கண்ணிலிருந்து எடுக்கப்பட்டார், வாஸ் டேக்கன் ஃப்ரம் பிரிசன் அப்படின்னு. அது என்ன எடுத்து, அவர் ஜெயிலுக்கே போலியே, ஜெயிலில் இருந்து எடுக்கப்பட்டாரா? அப்படிதாங்க ஏசாயில் போட்டிருக்கு, ஜெயிலுக்கே போகலை, அப்போ ஜெயிலிருந்து எடுக்கப்பட்டார்னு போட்டிருக்கு. அது என்ன பொருள் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சவங்க. பிரியமானவர்களே, அவருக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், கொலை தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக குற்றம் சாட்டப்பட்டவரை ரிமாண்ட் பண்ணணும், காவலில் வைக்கணும், ராத்திரியோட ராத்திரியாக தீர்ப்பு சொல்லக்கூடாது. ராத்திரியை கொண்டு அது ரோம சட்டத்தில் இருந்திருக்கு, நான் பார்த்தேன். எப்படி அவரை ரிமாண்டே பண்ணாம அவரை எக்ஸிகியூஷனுக்கு கூப்பிட்டு போவீங்க? சட்டம் மீறி இருக்கு இல்லையா? அதைத்தான் ஏசாயா சொன்னார், அவர் விஷயத்தில் சட்டம் மீறப்படும், அவர் ஜெயிலே வைக்க மாட்டாங்க, விதவுட் டேக்கிங் ஹிம் டு பிரிசன். நான் முன்பு சொன்னேன் இல்லையா, குற்றம் சாட்டப்பட்ட வண்டியை போய் கேட்குறீங்க, என்னப்பா பேசுன, என்ன நீ செஞ்ச சரியா தப்பான்னு அவன்ட்டியே கேட்பாங்க, அது ஒரு விதி மீறல்.
அவர் எடுக்கணும், அதாவது பிரிசன்லும் ஃப்ரம் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அநியாயமா அவர் மேல தீர்ப்பு சொன்னாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அதனால தான் அப்போஸ்தலர் 8:33 வாசிப்போம். அப்போஸ்தலர் 8:33, அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவனை தாழ்த்தின போது நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருக்கு இருக்க நியாயம் போயிடுச்சுங்க. நீ வாய் பேசாம இருக்கிறீங்க, நியாயம் போயிடுச்சு. இந்த உலகத்தில் நீதி நியாயம் ஒன்றும் கிடையாதுங்க. நீதி நியாயம் ஒன்றும் கிடையாது. எப்படி அவர் மனசுக்கு பொதுவாக நம்ம மனசை கிழிக்கும்? அவர் தமக்கு வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷ ஏற்படாத என்ன நீதிமான் ஆக்கிற தேவன் இருக்கிறார், என்ன நீதிமான் ஆக்கிற தேவன் இருக்கிறார். நியாயத்துக்கு கீழாக தன்னை தாழ்த்தினான். அந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த நியாயம்லாம் ரொம்ப கேட்கட்டும், அநியாயம் மேற்கொண்டாலும் பரவாயில்ல. ஒரு முறை நான் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது அநியாயமாய் பொய்யா என் மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டது. அது ஒரு பிற மதத்தைச் சேர்ந்த, ஒரு பிற இனத்தைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடைய இனத்தைச் சேர்ந்த ஒரு ஆசிரியரை உதவியாக வைத்து கொண்டு ஒரு கமிஷனர் என் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்தாங்க. கற்றுக் கொடுத்த கிருபை பேசி உலக பிராரம்பம் சொன்னால் நான் நிறைய கிழிப்பாம்பாங்கள அந்த மாதிரி கீச்சி கீச்சி, நான் ரைட்டு அது பொய் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு அப்படி வெற்றியாக வெளியே வந்தேன். உள்ளே இருந்த சமாதானமே போயிடுச்சு. அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்கிறேன், நான் தான் ரைட்டு, அவங்கெல்லாம் பொய் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வெளியே வந்தேன். சமாதானமே போயிடுச்சு. ஏன்? நியாயத்துக்கு கீழாக தன்னை தாழ்த்தின இயேசுவை பற்றி நான் பிரசங்கிக்கிறேன். நியாயத்துக்காக நான் ஏன் போராடினேன்? நியாயத்துக்காக நான் ஏன் போராடினேன்? என்ன நீதிமானாக்கள் தேவு நல்லவா? ஏன் என்னால் அந்த சிலுவையை சகிக்க முடியல? ரொம்ப வேதனைப்பட்டேன். முடிஞ்சிச்சு, நான் ரொம்ப நியாயஸ்தன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனால் என் சமாதானம் போயிடுச்சு. ஏன் நியாயத்துக்கு கீழாக என்னை தாழ்த்த முடியல? எங்க நீதிமானாக்கள் தேவன் என்று ஏன் நல்ல அமைதியாக இருக்க முடியல? எத்தனை நாள் நீங்கள் நியாயத்துக்காக போராடுறீங்க? சோர்ந்து போயிறீங்களா? அநியாயமா சொல்லிட்டாங்க. ஏதோ நியாயமா சொன்னா கூட நான் தாங்கி இருப்பேன், அநியாயமா சொல்லிட்டாங்க. பிரியமான கடைசி 22 வசனங்கள், ஏசாய 53:12, ஏசாய 53:12, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, பிரியமான பெரிய இரத்த சாட்சியாக ஒரு தேசத்துக்காக போராடிய போராளியாக, மக்களுடைய விடுதலைக்கு போராடிய ஒரு போராளியாக இவர் சிலுவைக்கு கொண்டு போகப்படலை. அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டார். உங்களுக்கு இந்த வர்ற நிந்த அவமானத்தோட உங்களை மோசமானவங்களோடு கூட, தவறானவங்களோடு கூட உங்களை கன்சிடர் பண்ணுறாங்க பாருங்க, அதான் தாங்கிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதான் தாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீ ஒரு ஃப்ராடு, நீ அந்த மாதிரி ஒரு ஃப்ராடு தான். அந்த ரெண்டு பேர் கல்லர்கள் சிலுவையை தூக்கிட்டு போகிறாங்க, கூட இவர் தூக்கிட்டு போகிறார். அந்த அக்கிரமக்கள் ஒருவராக எண்ணப்பட்ட சிலுவை வேதனையை விட இது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். நேற்று அப்படியே இந்த வேத பகுதியில் திரும்ப 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 வாசித்து இந்த 22 குறிப்புகளை எடுத்தேன். சரீர பாடுகளை காட்டிலும் இதெல்லாம் எப்படி மனதை கிழிச்சிருக்கும். ஆட்கள் பரியாசம் பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க, இகழ்ந்து பேசுகிறாங்க. நம்ம கூட இருந்த பிராண சிநேகிதன் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மளை காட்டி கொடுக்குறான். நம்ம கூட இருந்தவன், நம்ம கூடயே இருந்தவன் நமக்கு உரோதமாக சபிக்கிறான், சத்தியம் பண்ணுறான், நியாயம் எடுபட்டு போயிட்டு நம்ம ஒரு நல்லது சொன்னால் கூட அதை தப்பாக நினச்சிட்டு நம்மளை அடிக்கிறாங்க. பிரியமானவர்களே,
ஏழுதையத்த சுக்கு நூறாவெல்லாம் உடைக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் ஆத்மாவில் சோர்ந்து போகாதீங்க, இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. வீட்டில் அசத்து பண்ணிட்டாங்களா? நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப நேரத்தை அதை தான் யோசிச்சுக்கிட்டேன், என்ன ஒரு தப்பாக சொல்லிட்டோன்னு அடித்தான். நீ என்ன பிரச்சனை, இங்கே என்ன உன் டாக்டர் என்னன்னு கேட்டான், உன் சித்தாந்தம் என்னன்னு கேட்டான், நீ என்ன உன் டிசைபிள்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னு கேட்டான். அதுதான் நான் ரகசியமாக ஒன்றும் சொல்லலைங்க, எல்லாம் ஓப்பனாக தான் பேசினேன். கேட்டவங்க அவங்க எல்லாம் நீ சுற்றி நின்று கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்ககிட்ட கேளுங்கன்னு சொன்னார். இதுக்கே அடித்தான் அவன். நீங்கள் வீட்டில் ஒரு நல்லது சொல்லுவீங்க, அதுக்கு பெரிய சண்டை வரும். நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், நல்லது தானே சொன்னேன், சே வாழவே இஷ்டப்படி செத்து போகிறேன், இல்லை அவங்கள எப்படியாவது பழிவாங்க பார்க்குறேன். ஆனால் இப்படிப்பட்ட விபரீதங்களை, பாவிகளால் தமக்கு நேரிட்ட விபரீதங்களை சகித்த அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க. பிரியமானவர்கள், இது வந்து இருதயத்தை நொறுக்கின பாடுகள், விபரீதங்கள். சரீர பாடுகளை கொஞ்சம் வாசித்து காட்டுறது நமக்கு நன்றாக தெரியும், அதனால சற்று வாசிப்போம். ஏசாயா 50 வாசியுங்கள், 5 வசனத்திலிருந்து. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன், என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவன் யார், ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார், இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். பிரியமானவர்கள், பயங்கர பாடுகள். என்ன பாடுகள் கொஞ்சம் உங்களுக்கு எனுமரேட் பண்ற வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை, குறித்து கொள்ளுங்க. மற்ற 26, 67, 68 வசனங்கள்ல முகத்துல துப்புனாங்க அந்த போர்வைகள். பிரியமானவர்களே, அந்த வாய் எவ்வளோ நாத்தமாக இருக்குமா, குடிகார பசங்க அவங்க. அந்த போர் வீரர்கள் உமிழ்நீர், அவர் முகத்தில் துப்புனாங்க, அவரை தலையில் நறுக்குன்னு குட்டினாங்க, சிலர் அவரை கன்னத்தில் அரைந்து பலார் பலார்னு கன்னத்தில் அரைகிறாங்க. போர் வீரர்கள், ரோம போர் வீரர்கள், அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, இந்த ஆளுக்கு இவன் யூதர் இருக்கிற ராஜான்னு சொல்றான், எங்களுக்கு சீசர் தான் ராஜா, இவன் யூதர் அப்படியா ராஜா பலா அப்படி, இவர் சொந்த ஜனங்கள் இவரை ரோமத்தை காட்டி கொடுக்குறாங்க, எங்களுக்கு ரோமர், அந்த ரோம போர்வீரர்கள் கன்னத்தில் அரைகிறாங்க. பிரியமானவர்கள், அரைகிறது மாத்திரமல்ல, என்ன ராஜாவா, ஏ ராஜா வேண்டா ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு கிரீடம் கொண்டாடா, கிரீடம் கொண்டா முள்ள அப்படி சுத்தி கிரீடம் மாதிரி கொண்டு வந்து தலையில வச்சு கோலால அடிக்கிறாங்க. அந்த முள் ஒவ்வொன்றும் அப்படியே உள்ள குத்துது, முள் ஒவ்வொன்றும் உள்ள குத்துது, சோத்துல ஆணி அடிக்கிற மாதிரி. ஏ ராஜாடா, அது கையில அந்த குச்சி, ஏ ராஜா வாழ்க, கேலி பண்றாங்க, பரிகாசம் பண்றாங்க. பிரியமானவர்களே, அவருடைய முதுக வாரினால் அடித்தாங்கன்னு பார்க்குறோம். நான் ஒரு புத்தகத்தில் அது எப்படி அடிப்பாங்கன்னு சொல்லி வாசித்து பார்த்துருக்கேன், முன்பு சொல்லியிருக்கிறேன். அங்கே ஒரு சின்ன பில்லர் இல்லை, ஒரு பெக் இருக்கும், அதில் அந்த குற்றவாளியுடைய ரெண்டு கைகளையும் முதுகு இப்படி வளைகிற மாதிரி குனியை வச்சு கட்டிடுவாங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு போர்வீரர்கள் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேருடைய கையிலையும் இருக்கிற அந்த சவுக்கில் வாரில் 7 ஸ்ட்ராப்ஸ் இருக்குமா, 7 ஸ்ட்ராப்ஸ், ஒவ்வொரு ஸ்ட்ராப்புடைய நுனியிலேயும் ஈய குண்டுகள், எலும்பு துண்டுகள், ஆணிகள் அதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்களாம். அங்கே ஒரு டீம் லீடர் நின்றுட்டு ஒன்று அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரெண்டு போர்வீரரும் முதுகு ஓங்கி அடிப்பாங்க. ஒரு தடவை அடிக்கும்போது 14 இடங்களில் அடி விடும்,
அந்த ஆணி ஈய குண்டுகள் எலும்பு துண்டுகள்லாம் அப்படியே சதையோட ஒட்டிக்கும், புதஞ்சிடும். அப்புறம் அவங்க சுண்டி இழுக்கும்போது, சுண்டி இழுக்கும்போது அது அப்படியே சதையை கிழிச்சிட்டு வரும். ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க, இவங்க வெல் ட்ரெயின். அதே இடத்துல முன்பு எங்கே அடித்தாங்களோ அதே இடத்துல திரும்ப அடிப்பாங்களாம். இன்னும் ஆழமாக பதியும், இன்னும் ஆழமாக சதையை இழுத்துட்டு வரும். இப்படி ஒரு சில தடவை அந்த இடத்துல அடித்த பிறகு கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் தள்ளி, இப்படி அடிச்சடிச்சு ஒரு தடவை அடிக்கும்போது 14 இடத்துல அடி விழும். 40 முறை அடிப்பாங்க பிரியமால, 40 முறை அடிக்கும். கிட்டத்தட்ட 500 அதிகமான அடிகள் விழுந்திருக்கும், அடித்து கிழிச்சிட்டாங்க. இதை தான் தீர்க்கதரிசி சொல்கிறான், அவருடைய முதுகு உழுந்த ஒரு நிலம்போல் இருக்குது. உள்ளே இருக்கிற பிரியமானவர்களே, சங்கீதம் 129:3 வாசியுங்கள். சங்கீதம் 129:3, உழுகிறவர்களின் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். தங்களுடைய அந்த உழும்போது அந்த ட்ராக் வருது இல்லையா, அந்த உழுற ட்ராக்கு அடிச்சு கிழிச்சு கிழிச்சு அந்த படைசால்களை நீளமாக்கிட்டாங்க, படைசால்களை நீளமாக்கிட்டாங்க. அதுக்கு மேல ஒரு சிவப்பான வஸ்திரத்தை போடுறாங்க, ரத்தத்தோட ரத்தமா அந்த காயங்கள் ஒட்டிக்கிறது, ரத்தத்தோட ரத்தமா அந்த காயங்கள் ஒட்டிக்கிறது. பிறகு அந்த வஸ்திரத்தை பிடிச்சி கிழிக்கிறாங்க, அந்த காயங்கள்லாம் திரும்ப திறந்து இன்னொரு ரத்தம் கசியுது, இன்னொரு ரத்தம் கசியுது. பிரியமானவர்களே, அதுக்கு மேல அவருடைய வஸ்திரத்தை திரும்ப போடுறாங்க, போட்டு ஒரு 10 அடி 10-12 feet நீளமுள்ள ஒரு உத்தரம், கோர உத்தரம், ரகட் கிராஸ் ஆன் அ ஹில் ஃபார் அ வேஸ்ட், ரகட் கிராஸ், அது கோல்டன் கிராஸு, உடன் நல்லா தீக்குடு ரோஸ் வுட் கிராஸ்லாம் இல்லை, சும்மா ஒரு உத்தரம். அந்த உத்தரத்தை முதுகில் வச்சு அவரை தூக்கிட்டு போக வைக்கிறாங்க. அந்த முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. அந்த உத்தரத்தை முதுகில் வச்சு நடக்கும்போது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் அந்த உத்தரம் ப்ரெஸ் பண்ணுது, இன்னொரு ரத்தம் சொட்டுது, இன்னொரு ரத்தம் சொட்டுது. பிரியமானவர்களை, கொள்கிற மலைக்கு தூக்கிட்டு போனோம், அந்த உத்தரத்தை படுக்க வைக்கிறாங்க. அது மேலே இவரை படுக்க வச்சு ரெண்டு காலையும் ஒன்றா சேர்த்து 12 அங்குல நீளமுள்ள ஒரு ஆணி அடிக்கிறாங்க, ரத்தம் அந்த மலையில் சிந்துது. ரெண்டு கையும் நல்லா விரிச்சு வச்சு 8 அங்குல ஆணி, நீங்கள் படத்தில் பார்க்குறவங்க உள்ளங்கையிலலாம் அடிக்கலாம், எல்லாம் கிழிஞ்சிடும். இந்த ரெண்டு ரிஸ்ட்டு கடையில், அந்த போனு கடையில், இந்த ரிஸ்ட்டில் அந்த ரெண்டு போனு கடையில் அடிப்பாங்களாம். இது ஒரு வெல் ட்ரெயின்ட், நல்லா குடிச்சிட்டு அப்படி தான் அவங்க சேஃப்டி. அதுதான் அந்த காடி நிறைந்த பானை வைக்கப்பட்டிருந்தாங்க, குடிச்சு குடிச்சு அடிப்பாங்க. ரெண்டு எலும்பு கடையில் அடிக்கிறாங்க. அந்த காலை நீங்கள் சில படத்தில் பார்த்துருப்பீங்க, வாசிக்கும் போது இப்படி ஒரு கொடூர மனம் இருக்குமான்னு சொல்லி அந்த காலை நேரக்கு இழுத்து வச்சு அடிக்க மாட்டாங்களாம், கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு அந்த முட்டி மடங்குற மாதிரி. ஏன்னா அப்போ தான் லங்ஸில் ப்ரெஷர் வருமா, நீச்சல முடியாது, லங்ஸில் ப்ரெஷர், காலை ஊனப்படுத்தணும், காலை நீட்ட தோணும், நீட்ட முடியாது, கொஞ்சம் மடக்கி வச்சுருப்போம். சில படங்களில் நான் பார்த்துருக்கேன், அப்புறம் இதை படிக்கும் போது இப்படின்னு யோசித்து அடிப்பாங்களா, ஆனால் படத்தில் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் காலை தூக்கி வச்சு அடிச்சிருப்பாங்க, நேரக்க இழுத்து வச்சு அடிக்க மாட்டாங்களா. பிரியமானவர்களே, அங்கே ஒரு பெரிய குழி இருக்கும், எந்திரத்தினுடைய ஒரு சின்ன எந்திரத்தினுடைய உதவியில் அப்படியே அந்த சிலுவையை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி 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 அந்த குழிக்கில் தக்கன்னு போடுவாங்க. அந்த ஆணிகள் கை காலெல்லாம் கிழிக்குது, இன்னும் ரத்தத்தின் பெருந்துளிகள் விழுது. பிரியமல் தலை சாய்க்க முடியல, முழுக்கீடம் இருக்கு. அந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு, டேடி தயவுசெய்து எங்களை மன்னிச்சிடுங்க டேடி, தெரியாமல் செய்கிறாங்க, நான் தேவனுடைய குமாரன் தெரிஞ்சிருந்தால் அவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க டேடி, டேடி தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருங்கன்னு ஒருத்தர் ஜெபிச்சாருங்க. அவரே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம். கடைசியில் இவர் தான் சத்தத்தார், என்ன சத்தத்தை காணுமே, என்னமோ பேசிக்கிட்டு இருந்தார், தகமா என்னமோ சொல்லிருந்தேன், சத்தத்தை காணுமே அப்படின்னு. அங்கே இருக்கிற ஒரு போர் வீரன் தன்னுடைய ஈட்டினால இந்த விழாவில், அவங்க நல்லா அதில் ட்ரெயின்,
அந்த விழாவில் குத்தும்போது அந்த கேவிட்டி வழியை நேரடியாக ஹார்ட்டை போய் டச் பண்ணுவோம், நேரடியாக ஹார்ட்டை டச் பண்ணுவோம். ஒரு குத்து குத்துறான், ரத்தமும் நீரும் வந்தது. அந்த நீர் வேறு ஒன்றுங்க, டாக்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க, அது செரம். செரம் ஏன் செரம் வந்தது? நோ மோர் பிளட் இன் தட் பாடி, நோ மோர் பிளட் இன் தட் பாடி. இனி சரீரத்தில் அவருக்கு ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. கடைசி சொட்டு, அதை சொல்லுவாங்க, ஆனால் இதான் அதுக்குடைய சயின்டிஃபிக் ஃபேக்ட். There was no more blood in his body. அந்த ரத்தத்தை முற்றுமாய் அந்த சிலுவையில் சிந்தினார். சரீரப்பரமாறப்பட்ட பாடுகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. முதலாவது பார்த்தேன், மனம் எப்படி அவமானம், நிந்தை, துரோகம், பரியாசம், நம்ம ஃப்ரெண்டே நம்மளை சபிக்கிறான், சத்தியம் பண்ணுறான், இதெல்லாம் தயங்கிறது ஒரு பக்கம். சரீரப்பிரகாரமாக அவர் பட்ட பாடுகள் இன்னொரு பக்கம். இன்னொன்றை நான் சொல்லி முடிக்கிறேன் பிரியமானவர்களே. பிலிப்பியர் 2:5 வாசியுங்க, தேர்ட் பாயிண்ட். நான் பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இந்த மைண்ட் செட், லெட் திஸ் மைண்ட் செட் பி இன் யூ. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். தேவனுடைய ரூபமாய் இருந்தும் இவரும் தேவன் ஈக்குவல், இவரும் தேவனும் ஈக்குவல். ஆனால் அது தன்னை கிடைச்ச ஒரு ப்ரிவிலேஜ், நானும் காடும் ஈக்குவல். அதை சமமாக இல்லாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி தன்னுடைய அந்த கிரெடென்ஷியல்ஸ், நான் தேவனுக்கு ஈக்குவல், அந்த கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வேண்டாம்னு விட்டுட்டு அடிமையின் ரூபம் எடுத்து, இப்போ அவருடைய இமேஜ், ஒரு அடிமை. தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், மனுஷர் சாயலானார், அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு, மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார், தம்மை தாமே தாழ்த்தினார். நான் சொல்றேன் தப்பன்னு நினைக்காதீங்க, திரும்பவும் என்ன சார் உளவியலே சொல்லிட்டு இருக்காரன்னு நினைக்காதீங்க. உளவியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக மிக 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 கஷ்டமான ஒரு காரியம் உலகத்தில், மிக மிக கஷ்டமான ஒரு காரியம், ஒரு நெகட்டிவ் திங். பொய் சொல்கிறதில்ல, பொய் சொல்லி யாருனாலும் பொய் சொல்லிடலாம், ஈஸியாக பொய் சொல்லிடலாம். மிக மிக கஷ்டமான காரியம், கொஞ்சம் அடிக்கிறத கொலை செய்கிறத கூட இல்லை, அது கூட செய்தரலாம், விபச்சாரம் செஞ்சிடலாம், எல்லாம் செஞ்சிடலாம். உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது பொதுவாக பிரியமானவர்களே சந்தோஷமாக கீழ்ப்படுகிறது, சந்தோஷமாக கீழ்ப்படுகிறது. உண்மையாகவே நான் யோசித்து பார்க்குறேன், இப்படி உளவியல் என்ன படிக்கும்போது எனக்கெல்லாம் கீழ்ப்படிய ஒரு சுபாவத்தை ஆண்டவர் கொடுத்தார், அதற்காக நான் என்னை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, கணவனும் மனைவி ஈக்குவலாக இருக்கலாம், ஆனால் மனைவியுடைய ரோல் கீழ்ப்படிதல், ஒரு வில்லிங்காக சந்தோஷமாக எத்தனை காரியங்களில் மனைவியால் கணவனுக்கு கீழ்ப்படிய முடியும். பிள்ளைகளால் பெற்றோருக்கு எத்தனை காரியங்களை சந்தோஷமாக கீழ்ப்படிய முடியும். இல்லை பாஸ்டர்னு சொல்லும்போது எத்தனை பேரால் சந்தோஷமாக கீழ்ப்படிய முடியும். ஆமாம், அவருக்கு இது வேலையே இல்லை, இதே தான் சொல்லிகிட்டு இருப்பார். எங்கள் அப்பா வேறு வேலையே இல்லை. பைபிளை போட்டிருக்கு, கர்த்தர் கீழ்ப்படுறது போல உன் சொந்த புருஷன் கீழ்ப்படி, அதில் ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ டிரான்ஸ்லேஷனை போய் பார்க்கணும். அவரை கீழ்ப்படிய முடியுமா? அங்கே சொல்வது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் என்றால் உன் புருஷனுக்கு கீழ்ப்படி என்று கர்த்தர் தானே சொன்னார். நீ உன் புருஷனுக்கு கீழ்ப்படுவது கர்த்தருக்கு கீழ்ப்படுவது என்று தான் அவனுடைய பொருள் இருக்கட்டும். பிரியமானவன் கீழ்ப்படிய முடியுதா? அவர் சொல்றதெல்லாம் கேட்க முடியுமா? கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டமானது பொதுவாக உழைப்பு இல்லை,
மற்றவங்களுக்கு கீழ்படுகிறது. அது ஒரு அடிமை, நான் கீழ்ப்படிஞ்சு ஆகணும், எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னா எவ்வளோ வேதனை இருக்கும் தெரியுமா? வேறு வழியே இல்லை. இப்போ ஒன்று சொல்கிறோம், ரூல் போடுறோம், உங்களுக்கு கீழ்ப்படி இஷ்டம் இல்லைன்னா இந்த சபையிலேருந்து சபைக்கு போயிடுவீங்க. ஹஸ்பண்டுக்கே கீழ்ப்படி இஷ்டம் இல்லைன்னா கூட இந்த நாட்களில் ஒரு மன விளக்கு கொடுத்துட்டு வேறு எவனையாக தேடிக்கலாம். ஆனால் ஒரு அடிமை அவனுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, கீழ்ப்படிஞ்சே ஆகணும், அதை சந்தோஷமாக செய்யணும் அப்படின்னா ரொம்ப கிருபை வேணுங்க. அவருக்கு சிலுவையில் அவருடைய ரோல், தேவனுக்கு அவர் ஈக்குவலாக இருந்தோம், அவருடைய ரோல் தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஒரு அடிமை, அவர் அவர் சொல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடும்பம் நீங்கள் ஆனாலும் என் சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆகக்கிறது. இது சுமக்கணுமா? சுமக்கிறேன். நீ சொல்கிறதா செய்கிற பிரியமானுடைய கத்துடைய இந்த காலையில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் அந்த கிருபிக்காக நீ தாழ்த்தி கத்தரை ஸ்தோத்திரிக்கேன். முன்பு நான் சொல்லியிருக்கிறேன், அது கர்த்தனை கொடுத்த கிருபை என்று மாத்திரம்தான் மீண்டும் என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன். என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக அப்போ எனக்கு என்ன ஒரு 24 வயது இருக்கலாம், சிஷ்யாவில் வேலை பார்த்துட்டுருக்கேன். ஆசிரியராக சிஷ்யாவில் நான் வேலை பார்த்துட்ருக்கிறேன், கணித ஆசிரியர். அன்றைக்கு அது இந்தியாவில் உள்ள ஒரு உயர்தர பள்ளி. பிரியமானவர்களே, ஒரு புதன்கிழமை பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயாவுக்கு இன்றைக்கி நான் மொழிபெயர்க்கணும். சுந்தரையாவுக்கு தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பேன். சில முக்கியமான சமயங்களில் சாம் சுந்தரையாவுக்கு ஆங்கிலத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்ப்பேன். அன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டடி சாம் சுந்தரையாவுக்கு நான் மொழிபெயர்க்க போகணும். எங்கள் சபை மாடியில் நாங்கள் வரும்போது பாஸ்டர் சுந்தரையா 2-3 வாலிப பிள்ளைகளோடு அங்கே இருந்து பேசிகிட்ருக்கார். ஏதோ அவங்ககிட்ட ஏதோ பேசிகிட்ருக்கார். வெளியே வராந்தால சேர் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். நான் வந்த வேகத்தில் அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு படிக்கட்டில் ஏறுறேன். ஏறும்போது பாஸ்டர் அப்படி ரெண்டு சொடக்கு போட்டார். சொடக்கு திரும்பி பார்த்தேன், அங்கே வாரம்னார் வந்தேன். பிரியமெல்லாம் எப்போதுமே என்னுடைய நான் எப்பவுமே ஃபுல் ஸ்லீவ்ஸ் தான் வேலை பார்க்கும்போது போடுவேன். ஆஃப் ஸ்லீவ்ஸ் போட்டேன் நினைவே இல்லை எனக்கு. ஃபுல் ஸ்லீவ்ஸ் தான் போட்டிருப்பேன். கஃப்லிங் யூஸ் பண்ணேன், இப்படி பட்டன் போட மாட்டேன், கஃப்லிங் போட்டிருப்பேன். ஆனால் போர்டில் எழுதும்போது அந்த கஃப்லிங் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஷர்ட்டை அது கணக்கு பார்த்து எழுதணும் அழிக்கணும் எழுதணும் அழிக்கணும் நிறைய சாக் பவுடர்லாம் விழும். ஷர்ட்டை நான் மடக்கி விட்டுருந்தேன். நான் மேலே ஏறு அப்படி அன்றைக்கி அதை கவனிக்கலாம், அப்படி மடக்கி விட்டுருந்தேன். ஸ்டெப்ஸில் ஏறும்போது சொடக்கு போட்டு இங்கே வாரும் அப்படின்னார். கீழே வந்தேன், வேகமாக 2 அடி அடித்தார். வேகமாக 2 அடி அடித்தார். ஒன்று இங்கே போடும், இல்லைன்னா இங்கே வெட்டும்னார். எல்லா அந்த பிள்ளைங்களாம் சிரிக்கிறாங்க. ஒன்று இங்கே போடும், இல்லைன்னா அங்கே வெட்டும். ஏன்னா ஒரு சின்ன பையன், 24 வயசு பையன், அவர் மேலே கோவப்படலையே. ஆனால் தாழ்த்தி சொல்கிறேன், நான் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆகிலும் இந்த மடிச்சு விட்டதை செய்யவே இல்லை. ஒரே ஒரு தான் எங்கள் பாஸ்டர் சொன்னார். அவர் சொல்ல நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன். இதில் என்ன தப்பு இருக்கு? இன்னும் வேதனையாக சொன்னால் அந்த சபையில் அன்றைக்கு பாடலை நடத்துகிற ஒரு 2 பேர், நான் பேர் சொல்ல விரும்பலை, நீங்கள் அவங்க ஊழியத்தில் இருக்கிறேன், அண்ணன் தம்பி. அந்த 2 பேரும் கை மடிச்சு விட்டு தான் ஸ்டேஜில் நின்று பாடல் நடத்துவாங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரா சொல்லலையா தெரியாது. ஆனால் ஏன்ட்டு சொன்னார், அடித்தார் இப்படி. ஒன்று இங்கே போடும், இல்லைன்னா இங்கே வெட்டும்னார். பிரியமானவர்களே, அநேக வேலைகளில் கீழ்ப்படுகிறது கஷ்டமாக இருக்கும். இவர் அவர் இஷ்டம் ஒன்றும் பேசலை, அவர் இஷ்டம் எங்கேயும் போல. அவர் என்ன அனுப்பியிருக்காரு, அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் கையை இப்போ சட்டையை இப்படி போடுங்கிற நான் போடுறேன், இங்கே போங்கிறாரா போகிறேன், இங்கே போகாதங்கிறாரா போகிறேன், அவர் என்னை சிலுவைக்கு போக சொல்கிறாரா நான் போகிறேன். இந்த பாடுகளினுடைய உச்சம் நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன், சந்தோஷமாக கீழ்ப்படிய முடியுமா?
பாஸ்டர் கீழ்ப்படிய முடியுமா? அப்பா அம்மா கீழ்ப்படிய முடியுமா? ஆசிரியர் கீழ்ப்படிய முடியுமா? தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு சந்தோஷமாக கீழ்ப்படிய முடியுமா? பிள்ளைங்க இல்லைங்க, பெரியவங்கள்ட்ட கேட்குற கீழ்ப்படிய முடியுமா? எல்லாத்துக்கும் மேலே கேட்குற வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியுதா? பைபிளில் இருக்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற மனசு இருக்குதா? தேவனுக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் இருக்குதா? நம்ம உண்மையாக கிறிஸ்தவங்க தானா? உண்மையாக கிறிஸ்தவங்க தானா? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கீழ்ப்படுகிறது. பைபிளை நேசிக்கிறேன், ஆனால் பைபிளுக்குலாம் நல்ல முழுமையாக கீழ்ப்படிய முடியாது. எங்கள் அப்பா அம்மாவை நேசிக்கிறேன், ஆனால் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது. எங்கள் பாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது. எல்லா சூழ்நிலையிலையும் புஸ்தக சொல்லி என்னை குறித்து எழுதியிருக்கு. பைபிள் அப்படி போட்டிருக்கு, நான் வரேன். ரைட், நான் வரேன். பிரியமான லெக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவன் அவரை ஒரு அஷனகரதி அந்த கீழ்ப்படுதல் சிந்தை இருந்த அவரை தேவன் உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். நீ மாதிரி இந்த கீழ்ப்படிஞ்சு பழகுங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் வரும். நமக்கு கீழ்ப்படி இஷ்டம் இல்லை, யார் எனக்கு என்ன சொல்கிறது? அங்கே ஒரு ஸ்டாப் லைன் போட்டிருக்கோம், இந்த பிசாசு மனம் உள்ளவங்களுக்கு அந்த ஸ்டாப் லைனை அது தாண்டி நிறுத்தினா தான் வீல மாதிரி நினைப்பு. அந்த ஸ்டாப் லைனுக்கு பின்னால் நிறுத்திக்கிட்டால் கொலி குஞ்சி. ரொம்ப பயந்துட்டான் போல. அதுவும் போலீஸ் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாப் நிறுத்தாமலே போயிடணும். சில வண்டியை நிறுத்தினோன்னா ஸ்டாப் லைனையும் தாண்டி முழு வண்டியும் போய் நிற்கும். ஏன்னா அந்த ஸ்டாப் லைனுக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும்? உங்கள் ஸ்டாப்பில் எனக்கு ஏன் கீழ்ப்படியணும்? ரொம்ப வேலை எப்படி கொலி செஞ்சு இப்படி போய் கீழ்ப்படுகிற? எங்கே சட்டத்தை மீற முடியுமோ அங்கே தான் தன்னை வீரன் என்று நினைக்கிறார்கள். இதில் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சார், எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்தார். பைபிளர்கள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு என்று சொன்னால் என்ன ஒரு கீழ்ப்படுதலே தெரியாது, கற்றுக்கொண்டல்ல. ஹி எக்ஸ்பீரியன்ஸ் ஒபீடியன்ஸ். நமக்கு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிற மிக மிக முக்கியமான ஒன்று எபிரேயர் 5:8 எபிரேயர் 5:8 சீக்கிரமாக. அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு, கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு என்றல்ல, கீழ்ப்படுதலை பிராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. பைபிள் போட்டிருக்கு, ஒரு முகத்தில் துப்பு நங்கன்னு போட்டிருக்கு, துப்புப்பா. பைபிள் வேத வாக்கியம் நிறைய பேர் பைபிளில் போட்டிருக்கு, நான் பலியாகணும். சரி, பலியாகிறேன். கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு, தாம் பூரணரான அதுக்கு முன்னால் பூரணரா இல்லையா விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. அவர் பூரணரான பின்பு என்றல்ல, அவர் அந்த ஆக்டை கம்ப்ளீட் பண்ண பின்பு, பெர்ஃபெக்ட் பண்ண பின்பு, கீழ்ப்படுதலுடைய பெர்ஃபெக்ஷன். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம். உண்மையில் இருக்கும் முகத்தை மறைக்கலை, நான் மறைச்சிக்கிறேன் இல்லை, துப்பில துப்பிக்கோ, வஸ்திரத்தை கழட்டியா கழட்டிக்கோ, அடிக்கிறே அடிச்சுக்கோ, நம்மது தன்னு அண்ணந்த போய் நிற்கிறேன் அடிச்சுக்கோ. டேடி சொல்லிட்டாங்க, இதுக்காக தான் நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சரி டேடி, சரி டேடி. He perfected the act of obedience. He completed it. அங்க கற்றுக்கொண்டு என்று சொன்னால் ஹி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் பிராக்டிக்கலி. தியரிட்டிக்கலால் கீழ்ப்படுதல் இல்லை. பிரியமானவர்களே, அவர் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அவருக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு அவர் நித்திய ரட்சிப்பினுடைய காரணர். அதான் காஸ் காரணராகி. மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, ரெண்டு வசன வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மூன்று விதமான கீழ்ப்படி, ஒன்று நம்ம நெஞ்சு இதயத்தை
கிழிக்கிற மாதிரி, இதயத்தை நொறுக்கிற மாதிரி சிலர் பேசுவாங்க, செய்வாங்க, தூஷிப்பாங்க, இகழ்வாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. நீதி அடிபடும், அவரை இமிட்டேட் பண்ணுங்க. ரெண்டாவது, சரீரப்பிரகாரமான பாடுகள் இருக்கும், அவரை இமிட்டேட் பண்ணுங்க. மூன்றாவது, பிரியமாக சந்தோஷமாக கீழ்ப்படியக்கூடிய ஒரு பாதவர். அவர் டேடி சொல்கிறாங்க கீழ்ப்படி. நான் சொல்கிறது உண்மையாக கிருபை. நான் நேற்று தியானித்தேன், கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நான் தாழ்த்தி கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன். எங்கள் பாஸ்டர் கீழ்ப்படிவேன், எங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படிவேன், வேறு வசனத்துக்கு கீழ்ப்படிய விரும்புவேன். எந்த ஒரு வசனத்துக்கு நான் ஏற்று நிற்க விரும்பலை. பைபிளில் சொல்லிருக்க எந்த ஒரு வசனமும் எனக்கு வேண்டாம்னு நினைக்க விரும்பலை. ஏன் எனக்கு அனைவருக்கு அது இல்லை, பைபிளில் போட்டிருக்கு. ஆனா இட்ஸ் அ டேஞ்சரஸ் வேர்ட். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கிற ஒரு சொல். ஆனா எஸ்னா எஸ்ன்னு பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், ரெண்டு வசனத்தை வாசித்து முடிப்போம். கொலோசியர் 1:24. இப்போது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவினுடைய பாடுகளில் கொஞ்சம் லெஸ், கொஞ்சம் அவர் முகத்தில் துப்புனாங்க. நம்ம முகத்தில் கூட சத்தியத்துக்காக நிற்கும் போது துப்பலாம். அவரை பற்றி பொய்யா சொன்னாங்க, என்னை பற்றி கூட பொய்யா சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் போல் அடிபடலை, அவர் போல் கிழிக்கப்படலை, கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய பாடுகளில் குறைவானதை என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஊழியத்தின் பாட்டு பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 6:17 வாசியுங்கள். கலாத்தியர் 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்படின்னா அவர் கையில் கல்லாம் ஆணி இருந்தது என்றல்ல, அவருடைய லைஃப் ஸ்டைல், அந்த என்சைன்ஸ் என் வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னு பவுல் சொல்கிறார். என்ன மனுஷரால் உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எந்த அவமானம், நிந்த, கஷ்டம், கீழ்ப்படிய வேண்டிய நேரம் எது இருந்தாலும் சரி, அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு, நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். நோக் சங் அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்காராவது. அவன் கேரோங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவன். அது மேகாலயாவில் உள்ள ஒரு இனக்கூட்டம். இப்போது அது அப்போ அசாமோடு இருந்தது. பிரியமானவர்களே, 19வது நூற்றாண்டினுடைய இடைப்பகுதி, அவங்க ரொம்ப மனிதரை திங்கிறாங்க, ஹெட் கண்ட்ரஸ் அப்படியே தலையை வெட்டிடுவாங்க. அந்த இனக்கூட்டம், பிரியமானவர்களே, அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷன் மூலமாக உயிரை பணையம் வைத்து அந்த காட்டு மிராண்டி மக்கள் மத்தியில், அந்த ட்ரைப்ஸ் காட்டுவாழ் மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை கொண்டு போகிறாங்க. அந்த காரோ இனத்தை சேர்ந்த ஒரு மனுஷன், அவனும் அவன் குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இது அந்த ஊர் தலைவனுக்கு தெரிய வருது, அஸ்ஸாமில், நம்ம இந்தியாவில். அப்போ அது பிரியமானவர்கள், இப்போ அந்த கேரவனம் மேகலாவில் இருக்கு. இது தெரிய வந்தவுடனே ஊரை கூட்டுறாங்க. ஆனால் அப்படி ஒரு அந்நிய மத பழக்கத்துக்கு அவன் போயிட்டான், இது நம்ம ஊரில் அதை விடக்கூடாது அப்படின்னு அவனை கூப்பிட்டு, இந்த இயேசு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நீ விட்டு, இல்லைன்னா நாங்கள் உன்னை கொன்றுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் சொன்னால்,
நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானிச்சிட்டேன், அதில் இருந்த மாற்றமும் கிடையாது, இனி பின்திரும்ப மாட்டேன் அப்படின்னா, இப்படியா பேசுகிறேன் அப்படின்னு அவன் கண்களுக்கு முன்பாக ரெண்டு பையன் நடந்த சம்பவம், நம்ம ஊரில் நடந்த சம்பவம், நம்ம மண்ணில் நடந்த சம்பவம், அந்த ரெண்டு பையன் மேலேயும் அம்பு எய்து துடிக்க துடிக்க அந்த பிள்ளைங்களை கொண்டுடுறாங்க. அப்பா அம்மா பார்த்துட்டே இருக்காங்க, என்ன சொல்கிற, இயேசுவை மறுதி நிற்கிறியா? மாட்டேன், அவரை பின்பற்ற தீர்மானிச்சிட்டேன், இனி நான் பின்னால் திரும்ப மாட்டேன். அப்படியா சொல்கிற, அம்பு ஏறி அவனுடைய மனைவி அவன் கண்ணுக்கு முன்னாலே கொண்டுடுறாங்க, அந்த இடத்துல விழுந்து சாகிறான், அவன் அப்படியே நிற்கிறான். என்ன சொல்கிற, சிலுவையின் முன்ன உலகம் என் பின்ன, ஷூட், அம்பு ஏறிட்டாங்க, சந்தோஷமாக கீழே விழுறான். இதை பார்த்தோன்னு அந்த ஊர் தலைவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, யார் இந்த இயேசு, ஏதோ வெளிநாட்டில் உள்ள கடவுள், அவரை பார்த்தது கூட கிடையாது இவன், ஆனால் அவருக்காக குடும்பமாக சாகிறதுக்கு இவன் நிற்கிறானே, அந்த இயேசு யார் அப்படின்னு கேட்க ஆரம்பித்து அந்த தலைவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அந்த கிராமமே கிறிஸ்தவ ஊராக மாறியது. பிரியமானவர்களே, இந்த செய்தி அறிந்த சாது சுந்தர் சிங் நோக்சங்குடைய கடைசி வார்த்தை, அது எப்படி இருந்திருப்பாங்கிற ஒரு படம் நேற்று, அந்த காட்டு மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு படத்தை நேற்று அனுப்பியிருந்தேன், கொஞ்சம் போடுங்க. இப்படி தாங்க அந்த நோக்சங் இருந்திருப்பான், நம்மளை மாதிரி சூட்டு கோட்டெல்லாம் போட்டவன் இல்லை. இயேசுக்காக நோக்சங் தன் உயிரை மாய்க்கிறான். இதை பார்த்து பிரியமலை கிராமமே ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த வடகிழக்கு மாகாணத்தில் பிரியமலை 90 விழுக்களுக்கு அதிகமான பேர் இயேசுவை அறிந்தவர். எப்படி நடந்துச்சு இந்த காரியத்தை அறிந்த சாது சுந்தர் சிங் அந்த மகனுடைய கடைசி வார்த்தைகளை, அந்த கடைசி வார்த்தைகளை அவர் பாடலாக எழுதினார். அவர் போகிற இடங்களெல்லாம் அவர் பாட ஆரம்பித்தார். வேல்ஸ் ரிவைவல் இந்த பாடலை ஆங்கிலத்தில் எழுதி வேல்ஸ் ரிவைவலில் பாடினாங்க. ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். பிரியமானவர்களே, 20th நூற்றாண்டில் டாக்டர் பில்லி கிரஹம் அவருடைய எல்லா சுவிசேஷ கூட்டங்களிலேயும் நம்முடைய நாட்டில் பிறந்த இந்த பாடல், நம்முடைய மண்ணில் பிறந்த இந்த பாடல், அந்த பாடலில் டாக்டர் பில்லி கிரஹம் எல்லா கூட்டங்களும் பாடினாங்க. மேல்நாட்டிலேருந்து இங்கே வந்த பாடல் அல்ல அது, என் நாட்டிலிருந்து உலகம் முழுவதும் போன பாடல். கரங்களை திருத்தி கத்துற தோற்றிருப்போமா? வரலாறு தெரியாதவங்க சொல்லுவாங்க இது மேற்கத்திய மதம் என்று சொல்லி. இன்றைக்கு உலகத்திலே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே ஒரு கிறிஸ்தவ பாடல், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக், அது என்னுடைய மண்ணிலே பிறந்த பாடல். பிரியமானவர்களை, கத்தடியா இன்றைக்கி இதை சொல்லுங்க, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே அசாமில் மிஷினரியாக இருந்த அண்ணன் நம்ம முன்னால் உட்காந்துருக்கிறாங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நம்ம சபையை பற்றி பிரியமானவர்களை, உள்ளத்தில் தீர்மானம் பண்ணுங்க, லெட் கம் வாட் மீ, வாழ்ந்தால் இயேசுக்காக, மறித்தால் இயேசுக்காக. ஒரு அருமையான ஒரு பாடல், அவர் தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லார், என்னை மகிமையில் சேர்க்கும், கொஞ்சம் கூட சோர்ந்து போகாதீங்க. எப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அவர் பட்ட கஷ்டங்களில் கொஞ்சம் குறைவானது நம்ம வாழ்க்கையில் வருங்க, சந்தோஷமாக எதிர்கொள்வோம். நம்ம எல்லோரும் எளிமையாக அந்த பல்லவியை பாடுவோம், அவர் தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாது. ஒரு நோக்சனுக்கு வந்த மாதிரி உள்ள உபத்திரம் இன்றைக்கு நம்ம சந்திக்கலை, நோக்சனுக்கு வந்த உபத்திரத்தை இன்றைக்கு நம்ம சந்திக்கலை. ஆனால் கொஞ்சம் உங்களை அக்கிரமக்காரர் ஒருவராக நினைக்கிறாங்களா? உங்களை விட்டு தங்கள் முகத்தை திருப்பிக்கிறாங்களா? உங்கள் குடும்பத்தில் உங்களை கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்களா? முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறாங்களா? ஆனைவாள தானேவாளெல்லாம் உங்களை கேலி பண்ணி பரியாசம் பண்ணுறாங்களா? பிரியமானவர்களே, உங்களோடு கூட இருந்தவன் உங்களுக்கு விரோதமாய் குதிங்கால உயர்த்துறானா? நீங்கள் கஷ்டப்படும் போது உன் ஃப்ரெண்டு வெளியே உட்காந்து குளிர்காஞ்சிக்கிட்டு இருக்கானா?
இயேசு தாங்கிய துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே. இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே. இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே. எனக்கும் அதில் பங்குண்டு, எனக்கும் அதில் பங்குண்டு. சிலுவையில் பாடுகள சியோனில் சேர்ந்திடுவே. சிலுவையில் பாடுகள சியோனில் சேர்ந்திடுவே. உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருள், அந்த வெற்றி கோப்பையின் பொருள், எல்லா நாமத்துக்கும் மேலாக உங்க நாமத்தை உயர்த்தி பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவரோடு கூட அவர் உங்களை வீற்றிருக்கப்பட்டவா. அதனால பாவிகளால் நமக்கு விரோதமாக செய்யப்படுகிற இப்படிப்பட்ட விபரீதமான காரியங்களை குறித்து சோர்ந்து போகாதீங்க, ஆத்மா இழைப்படைய விடாதீங்க. உங்களுக்கு முன்பு ஒரு பெரிய சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பரிசு கோப்பை உங்களுக்காக காத்திருக்குது. ஒரு நாள் சொல்லுவோம், நல்ல போராட்டத்தை போராடின விசுவாசத்தை காட்டுறேன். இது முதல் எனக்காக இந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கேன். ஊரீஷன் அதீன மாதவ சங்கரம், இந்த பாடுகளை சகித்து அவரையே சிந்தித்துக் கொள்ளுங்க. சியோனில் அவரோடு கூட வீட்டிருப்போம். சந்தோஷமாக கீழ்படிங்க, எல்லாவற்றுக்கும் மேலே வசனத்தை கீழ்படிங்க, வசனத்துக்கு ஏற்று நிற்காதீங்க. நான் ஜெபம் பண்ணும். அன்பின் இயேசுவே, நாங்கள் மெய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் நிறைவோடு உடைய பிள்ளைகள் கடந்து போக உதவி செய்யும். தொடர்ந்துள்ள எல்லா நிகழ்ச்சிகளும் நம்முடைய கிருபையின் கரம் இருப்பதாக. எப்படியாகிலும் ஆண்டவரே, சியோனுக்கு என்று இந்த பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற அந்த பெரிய பாக்கியத்துக்கு என்று நீர் எங்களை அழைத்திருக்கிற அந்த அன்புக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்கேற்ற ஆயத்தத்தில் பரிசுத்தத்தில் நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள். ஒருவராகிலும் தங்களுடைய ஆத்மாக்கள் இழைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, உமக்குள்ளாக அந்த சந்தோஷத்தின் பொருள் ஆண்டவரே சிலுவையை சுமக்க உதவி செய்யும். கிருபையை தார. நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாண்ட அன்பின் அன்யோன்ய ஐக்கியம் சிநேகம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்ற கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென். 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 ப்ரேஸ் தி லார்ட். ஷாலோம் அலைக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.